வணக்கம். ஆவோஜன் சக்திக்கு சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, காரில் ஓட்டுறதை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாருக்குமே கார் ஓட்டுறது தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அதுவும் லேடிஸில் ரொம்பவே குறைச்சலாக தான் தெரியும். ஜென்ஸுக்கு பல பேர் மீன்குட்டிக்கு நீஞ்சவா கற்றுத்தரணுங்கிற மாதிரி ஜென்ஸுக்கெல்லாம் வந்து ஓட்டுறது, கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறதுலாம் அவங்களுக்கெல்லாம் சகஜம். ஆனால் தெரியாதவங்களும் அங்கே இருக்காங்க. அதனால் இதை வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பேசிக் நான் சொல்ல போகிறேன். உங்கள் காரில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, லேடிஸ் ஆசை உள்ளவங்க கற்றுக்கங்க. கற்றுட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் இது நம்ம கோலம் போடுற மாதிரி சமைக்கிற மாதிரி தான் ஓட்டலாம். நிறையா லேடிஸுக்கு கார் வீட்டில் இருந்தும் அவங்க ஓட்டுறது கிடையாது, ஏன்னா பயம். பயத்தை போக்குங்க, ஓட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஓட்டலைன்னா காரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ கார் நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக உள்ளே உட்காண்டவுடனே ரெண்டு பக்க கண்ணாடியும் பார்த்துட்டு மேல் கண்ணாடியும் இதையும் பார்க்கணும். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி பெல்ட்டு போட்டுக்கணும். எப்படி பெல்ட்டு போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். பெல்ட்டு போடாமல் இருக்கவே இருக்காதிங்க, ஏன்னா அதனால் பல இழப்புகள் வருது. உயிரிழப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்பவே உயிரிழப்பு இருக்குது. அதனால் பெல்ட்டு எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல பெல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பெல்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பெல்ட்டு டிரைவர் சீட்டில் கண்டிப்பாக டிரைவர் போட்டுக்கணும். இந்த பெல்ட்டை வந்து நம்ம போட்டுக்காமல் அவாய்ட் பண்ணுறதோ அது நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாது. இந்த பெல்ட்டை நீங்கள் வந்து போட்டுக்கிற, இது நான் கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறேன், இல்லைனா பெல்ட்டு வந்து போட்டுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேயா? பெல்ட்டு இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. உங்கள் பேண்ட்டுக்கு பெல்ட் இல்லாமல் கூட நீங்கள் போங்க, ஆனால் வந்து காரில் வரும்போது பெல்ட் இல்லாமல், காருக்கு பெல்ட் இல்லாமல் இருக்காதிங்க. உங்கள் உயிரை காப்பாற்றுறது அதுதான். பாருங்க, இந்த பெல்ட் வந்து இங்கே அந்த நாபு வந்து ஃபிக்ஸ் ஆகிடணும். இந்த நாபு ஃபிக்ஸ் ஆகிடணும், இதில் ஃபிக்ஸ் ஆகிடணும். நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேயா? அப்போ பெல்ட்டு போட்டு நம்ம ஓட்ட ஆரம்பித்தோன்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுவோம், நல்லா ஒரு தைரியமாக இருக்கும், நமக்கு மனசுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காரில் இடிபடுமே வழியே நமக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேயா? நமக்கு எந்த ஆபத்தும் உயிர் ஆபத்தெல்லாம் வராது. உருண்டு உருண்டு போனால் கூட இந்த பெல்ட்டு போட்டுருக்கிறவங்களெல்லாம் தப்பிச்சிருக்காங்கன்னு இருக்குது. அதனால் உங்கள் உயிர் வந்து உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, பொக்கிஷமானது. லைஃப்பில் ஒன்ஸ் நம்ம விட்டுட்டோனாக்கா அடுத்தது இந்த பிறவி எடுக்கிறது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உயிரை நல்லபடியாக நம்ம கேர்லெஸ்னஸ்னால் போகாமல், தெய்வ சங்கல்பம் எப்படி இருக்கோ அப்படி ஆட்டும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கேர்லெஸ்னஸ், ஓ பெல்ட் போடுங்க பெல்ட் போடுங்கன்னு அவ்வளோ போலீஸ்லாம் சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, நிறையா பேர் அது போடாமல் செத்து போயிருக்காங்க, அதெல்லாமும் தெரியுது. அதுக்கப்புறமும் நம்ம வந்து நெக்லிஜென்ஸாக போடாமல் இருந்தோம்னாக்கா, நெக்லெக்ட் பண்ணோன்னாக்கா அப்புறம் உயிர் தான் போகும். அதனால் நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம குழந்தைகள், நம் கணவர், மனைவி இவங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அதை மனசில் வச்சுட்டு பெல்ட்டு போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் பெல்ட்டோட இம்பார்ட்டன்ஸை சொன்னேன். அதே பெல்ட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காது, கஷ்டத்தையும் கொடுக்காது. பழகுங்க, ஒரு வாரம் பழகிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கண்டிப்பாக போடுவோம். ஏறி உட்காண்டோடனே பெல்ட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு பெல்ட்டு போடுங்க. கணவர் ஓட்டுறான்னா மனைவி நீங்கள் தயவுசெய்து அவர்களுக்கு பெல்ட்டு போட அறிவுறுத்துங்கள். நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பெல்ட்டு போடுங்க. நன்றி. ஆவோஜன் சக்தியை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.